ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 6/5/2019 பிகாரி வருடம் சித்திரை மாதம் 23 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 4:53 பின்பு துவிதியை. நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 5:23 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 to 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புதாத்திய யோகமும் இருக்கிறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பாதகமாக செயல்பட்டவர்கள் கூட இன்றைய நாளில் சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய். கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகமும் செவ்வாய்மங்கல யோகமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. இனிமையான பேச்சும் இதயத்தில் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உதவிகள் அதிகமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவிகள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அதே சமயம் சிறப்பும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். அனைத்து துறையில் உள்ளவர்களும் பண வரவுகளை ஈர்த்துக்க முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பசு நெய்யும் பலா பலமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய்மங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசைய சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கணுங்கிற உங்களுடைய கனவு இன்றைய நாளில் நினைவாகும். ஏற்கனவே வீட்டுக்கடன் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி ஓரளவு வருமானங்கள் பெருகும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த நோய் தொல்லைகளும் உடல் உபாதைகளும் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்மையாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிக ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JD. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவானோடு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் என்ற இரண்டு யோகங்களோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அதே சமயம் நீண்ட நாள் எதிர்பார்க்க வீடு மனை பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக சனி பகவானும் ராகு பகவானும் சந்திக்கிறதுனால பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மைதரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று மதியத்துக்கு மேலே மகத்தான சாதனைகளும் மகத்தான வருமானங்களும் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத லாபங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆஞ்சநேய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT.
ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்மபலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்குது அப்படிங்கிறத விட பல்வேறு வகையில் பாராட்டுக்கள் மிகுதியாகும். ஒரு சில பேருக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை தொட்டு பார்க்கக்கூடிய தகுதிகள் உதயமாகும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ரண மன வேதனையிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அல்லது ரண வேதனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைகள் மிகுதியாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான லாபங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். சரிந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.